உறுதி இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுமாறு அறிவித்து 12 ஆண்டுகள் கடந்தும் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு பெற உரிமை இல்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு தரமான கல்வி சென்று சேர வேண்டுமானால் அதற்கு தகுதியான நபர்களாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே கூறியிருந்தது. இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் பணியில் நீடிக்க தகுதி இல்லை என்றும், தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுமாறு அறிவித்து 12 ஆண்டுகள் கடந்தும் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு பெற உரிமை இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்டதாம். முகேஷ், வழக்கின் பின்னணி என்ன? ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து 60% மதிப்பெண்களுக்கு மேல் பெறுவதற்கு தான் வந்து பணி வழங்கப்பட்டு வந்தது. 2011 ஆண்டுக்கு முன்பாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தேர்வில் 60% மதிப்பெண்களை பெறவில்லை என்று அவர்களுக்கான வருடாந்திர ஊதியத்தை வந்து ஊதிய உயர்வை நிறுத்தி வந்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டது. இதை எதிர்த்து வந்து ஆசிரியர் தொடர்ந்த வழக்கு வந்து நீதிபதி கிருஷ்ணகுமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வந்து தமிழக அரசு தரப்பில் வந்து 12 ஆண்டுகள், அதாவது 2011 ஆண்டிலிருந்து 11 ஆண்டுகள் அவகாசம் வழங்கி இதுவரை அவர் வந்து தேர்ச்சி பெறவில்லை. அதன் அடிப்படையில் வந்து ஊதிய உயர்வு கேட்பதற்கு இவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் உரிமை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே அப்போது நீதிபதிகள் வந்து மனதாராய தரப்பில் வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் நடத்த வேண்டும் என்று விதிகள் வகுக்கப்படுகிறது. அதன்படி அரசு நடத்தவில்லை. அதனால்தான் முறையாக தேர்ச்சி அடைய முடியவில்லை என்றும் நிறுத்தப்பட்ட ஊதிய உயர்வை வந்து வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி கல்வி உரிமை சட்டத்தின் கீழே வந்து தகுதி தேர்வு வந்து தேர்ச்சி பெற வேண்டும், இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு 12 ஆண்டுகளுக்கு தகுதி பெறாத ஆசிரியர்கள் ஆசிரியர் பணிகள் வந்து ஊதிய உயர்வு கேட்பதற்கு உரிமை இல்லை என்று கூறி வழக்குகளை வந்து முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழே வந்து இந்த முறை அமல்படுத்தப்பட்டாலும் ஆசிரியர்கள் வந்து அவர்கள் தேர்ச்சி அடையாமல் பணியில் நீடிப்பதற்கு அனுமதித்த அரசுக்கும் வந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த பணியை நீடிக்க அரசு அனுமதித்து வந்து தவறு என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அறிவு திறமை தொழில்நுட்ப அளவு என்று ஒவ்வொரு வகையிலும் வந்து தங்கள் வந்து ஆசிரியர்கள் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்றும்